பிரியா படிப்பு முடிஞ்சதும் அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காரு. ஆனா கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளைக்குதான். அவனும் இன்ஜினியர் படிச்சிருக்கான். என்ன கரகமோ, நேரம் சரியில்லாம வேலை செட் ஆக மாட்டேங்குது. வேலை கிடைச்சிருச்சுன்னு வையே, அவனும் கை நிறைய சம்பாதிப்பான். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிற அளவுக்கு படிப்பும் அறிவும் அவங்கிட்ட இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில பிரியாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம மீட் பண்ண முடியாமலே போயிடும். அது மட்டும் இல்ல, எங்க ரெண்டு பேரையும் அவரு உன்ன நம்பிதான் அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா இது தெரிஞ்சா? தெரிய வேண்டாம். பிரியா படிப்பு முடிய இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள கோவிந்துக்கு சாமியாரை வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டா தோஷம் கரகம் எல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பாதிக்கத்தான் போறான். அப்படி நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். பிரியாவோட அப்பாவே வீடு தேடி வந்து மாப்பிள்ள கேப்பாரு. ஆனா அப்படி நடக்கலன்னா அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. எப்படியோ நம்ம உறவாவது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும்னு நினைச்சேன். சரி, உடனே இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த வேலையாவது கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு ரொம்ப நம்பணும். ஆனா அதுவும் இப்ப ஸ்வாகா. எதுக்கு சிரிக்க கூடாது, வருத்தமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இவ்வளவு ஆன பிறகு வருத்தப்படதான் செய்யணும். எவ்வளவு ஆன பிறகு? ஏண்டா திருந்தவே மாட்டியாடா? ஓ, சொன்ன வேலையை செய். வேலை முடிஞ்சது, கார் ரெடி, அது சொல்லதான் வந்தேன். வாங்க போலாம். அத சொல்லு, தேவையில்லாம ஏன் அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்க? ஜி, உங்க கதைய என்கிட்ட சொல்லுங்க. நம்ம ராசிக்கு உங்களுக்கு எல்லாம் சரியாகும். கடைசி வரைக்கும் கதை கேட்க முடியாது. இப்ப கூலண்ட் ஆயில் போட்டோம்னா சரியாயிடுச்சு இல்லையா? ரெடிங்க. ஆனா கூலிங் பிளங் போயிருச்சு, போற வழியில மாத்திட்டு எடுத்துட்டு போறதான் நல்லது. அப்படியா? அவசரமா திருச்சிக்கு போய் ஆகணுமே. திருச்சி வரைக்கும் போறது சேஃப்டி இல்லைங்க. மாத்திட்டு போறதுதான் நல்லது. இப்ப என்ன பண்றது, பாஸுக்கு மீட்டிங் வேற இருக்க. சரி, நீ பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. இந்தா. ஹலோ, வரேண்ணா. சரி சொல்ல, இதுக்கு மேலேயும் நாங்க இருக்கணும். வேணாம் சாமி, எங்களுக்கு அவசரமா போயாகணும். இதுக்கு மேலையும் எங்களால நடு ரோட்ல நிக்க முடியாது. நீ கிளம்பு. இது நியாயம்? ஏப்பா கோவிந்த, ஒரு ஆத்ம திருப்திக்காக எனக்கேவா? யாரா அண்ணா? உங்க பாஸ் என் கதையை கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஆத்ம திருப்திக்கு பிறந்தவன. இவங்க எல்லாம் உன் கதையை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் அதுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்ண போற? பிரியா விட போறியா? மறந்துட முடியும்? அதை விடுங்க சார். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் இதுக்கு மேல இருந்து நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல. கிளம்புற சார, பாய் சார். ஒரு நிமிஷம் கோவிந்த், இத்தனை தோல்விக்கு அப்புறமும் எப்படி உன்னால இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? இதுல எல்லாரையும் ஆத்ம திருப்தின்னு சொல்லி திட்டிக்கிட்டு லந்து வேற. இது உனக்கே ஓவரா இல்ல? தோல்வியும் வலியும் நினைச்சு என் நேரமும் அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டே இருக்கணுமா சார்? அந்த மனவழியும் வேதனையும் மறைக்கிறதுக்காக சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல சார். நோ தேங்க்ஸ் சார். கட்சி இருக்கு சார். ஓகே, லீவ் இட் கோ. பண்ணிடு. இல்லை சார், வேணாம் சார். நீங்க நீங்க போங்க சார். என்னால உங்க வேலை ஸ்பாயிலாம் வேணாம் சார். முடிவு
ஒரு ஒரு மண்ணு கிடையாது. யார் யாவது ஒருத்தரை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லு, அதெல்லாம் பொய்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பாக்குறியா? நான் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னால் நம்மாம இருக்க முடியல சார். ஹலோ, என்னாச்சு? ராம்கோ ஃபேக்டரிக்கு போகலையாமே? உங்க அம்மா வந்திருந்தாங்க, எங்க அம்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அங்க இன்னும் போகலன்னு. அவங்க பேசிட்டத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. அதனால ராசி இல்லாத என் பையனை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு கஷ்டப்பட வேணாண்டி. அவரு வேற ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எக்ஸாம் முடிஞ்சதும் என்கேஜ்மெண்ட்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. நீ வருத்தப்படுவியன்னு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம இருந்தேன். இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. நீ புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன். பிரியாவோட அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. பிரச்சனை எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் ராசி இல்லாத பிள்ளைய பெத்துட்டு அதுக்காக அவ்வளவு காலம் பூரா அழ வேண்டாமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாத்துக்குவேன். ஆனா இவன் கவலையாலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருமா? நீ என் பொண்ணு மாதிரி எப்பயும் நல்லா இருக்கணும். கோவிந்த் உனக்கு வேணாமா? புரிஞ்சுக்க. உங்களுக்கு சொந்தமாக வேண்டியது எங்க விட்டுட்டு போறீங்களே? வெறும் நகைதாம்மா. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய பொண்ணுக்கே தொலைஞ்சிடக் கூடாது. வெயிட் பண்ணி பாப்போம்மா. அப்பா கிட்ட சொல்லுமா, ப்ளீஸ்மா. என் கையில எதுவுமே இல்ல, என்னால எதுவுமே பேச முடியாது. உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியும்லமா. சாரிமா. இதான் நடந்தது. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. எல்லா தோல்வியும் தாங்கிட்டேன், ஆனா இந்த தோல்விய தெரியல. நான் அப்புறம் பேசுறேன். வேற எதுவும் கேட்காத. இதுக்கு மேல நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்னும் இல்லைன்னு நினைக்க முடியல சார். இருக்கவே வேணான்னு தோணுது சார். நீங்க கிளம்பி போயிடுங்க சார். காலம் ஃபுல்லா இப்படி எடுத்துருவோம். எதை வச்சு முடிவு பண்றாங்க? ஹலோ அண்ணா. சொல்லு பாண்டி. வழக்கம் போல இந்த தடவை அவுட் ஆமே. ரொம்ப சோகமா. இதெல்லாம் புதுசா? சரி, ஒரு கவிதை அர்ஜென்ட்டா வேணுமே. மாற்றியதே போன. ஐயோ, கட் பண்ணிராதே. உனக்கு இருக்க டென்ஷனுக்கு எனக்கு வெயிட் வச்சிராதே. கடைசியா ஒரு கவிதைனே ப்ளீஸ் னே. கடைசியா? சரிடா. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்தா கூட போதனே. பிடிச்ச தலைப்பு
மரணம். ஓகேவா? மரணம் நல்ல தலைப்பு. இந்த டாபிக்ல யாருமே எழுத மாட்டாங்கன்னு தோணுது. மரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறை தோட்டம். மரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறை தோட்டம். அழுக்குரல்களால் இசைக்கப்படும் பொழுது. அழுக்குரல்களால் இசைக்கப்படும் பொழுது. புதைக்கப்பட்ட இதயங்களுக்கு தெரியும். புதைக்கப்பட்ட இதயங்களுக்கு தெரியும். வாழும்போது வதைக்கப்பட்ட நிஜங்களை. வாழும்போது வதைக்கப்பட்ட நிஜங்களை. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஐயோ அண்ணா, ரெண்டு லைன் அண்ணா. ரொம்பதான் ஃபீலிங்கு. சாரி சார், எப்பவும் இந்த மாதிரி ஆனதில்லை, சின்ன ஒரு எமோஷன். நீங்க கிளம்புங்க சார். உன் வயசுல உருப்பட மாட்டேன்னு பேச்சு வாங்கின கோடி பேரு கோடி கோடியா சம்பாரிச்சு சரித்திரம் படைச்சிருக்காங்க. நீ இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் உனக்கு ஏறாது, ஆனா பிராக்டிக்கலா என்னால நிரூபிக்க முடியும்.